வணக்கம் இப்போ சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு எண்கள் எண்கள் கண்கள் எண்கள்னாலே கண்கள் தான் பேர் ஏன்னா எண்கள் சீக்கிட்டு கண்கள்னு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லி வல்லுவருந்தை சொல்லிருக்கார் அப்போ எண்ணும் எழுத்தும் எவ்வளவு முக்கியமானது அப்படி இதுக்கு பேர் தான் அச்சரம்னு என்று சொல்லக்கூடியது அந்த வடிவம்ங்க என்னுடைய வடிவம் எழுத்தினுடைய வடிவம் இந்த ரெண்டு இணையும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்போது இந்த எண்களுடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால் எண்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுகிறாங்க இந்த எண்கள் ஒம்பது கிரகங்களுக்கும் ஒம்பது விதமான எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் நவகிரகங்கள் ஏன்னா எண்கள் வந்து மொத்தம் வந்து ஒம்பது தசம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண் இருக்குது அது வந்து பூஜ்ஜியம் என்று சொல்லக்கூடிய கோஷம் அந்த கோஷம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரகசிய எண் என்று பெயர் அந்த ரகசிய எண்ணுக்கு பேர் தான் பூஜ்ஜியம் அந்த பூஜ்ஜியத்துக்குள்ள பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை அமைத்து கொண்டு புரிந்து கொள்ளாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்போது அந்த பூஜ்ஜியம் என்பது ஒரு எண்ணாக சுற்றி கொள்ள ஒரு வட்டம் அது வந்து மிகப்பெரிய ஒரு செயலை உண்டாக்கும் அந்த பூஜ்ஜியத்தினுடைய பவரும் ஒரு அனாதியான பவர் அலாதியான பவர் ஒரு அற்புதமான பவர் ரகசியம் பொருந்திய பவர் வெற்றியை தரக்கூடிய ஒரு பவர் அந்த பூஜ்யத்தை இருக்கிறது அந்த பூஜ்ஜியம் இல்லாது எந்த ஒரு எண்ணும் இயங்க முடியாதுங்க இந்த எண்களில் எல்லோரும் சொல்லுவாங்க ஒன்றுலேருந்து ஒம்பது எண்ணு ஒன்றுலேருந்து ஒன்பது எண்ணுன்னு இந்த பூஜ்ஜியம் இருக்குது பார்த்திங்களா இந்த பூஜ்ஜியம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் யாருக்கும் தெரிவதற்கு இல்லை அப்போது இந்த எண்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட எண்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அதாவது அவங்களுடைய தொலைபேசி எண்கள் வீட்டு எண் வீட்டு எண் வந்து கார்பரேஷன் கவர்மெண்ட்டு கொடுக்கறது முனிசாலிட்டி கூட அது ஒன்றால் மாற்ற முடியாது வீதி எண்ணும் அப்படித்தான் ஆனால் ஒன்று செய்யலாம் எந்த எண்ணம் மாற்றலாம் உங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நியமாலஜி எண்களை போட்டு அதுக்கேற்ற பெயர் எழுத்துக்களை மாற்றலாம் அதன் மூலமாக உங்களுடைய பெயரினுடைய எழுத்துக்களை மாற்றி அதனுடைய எண்ணாலைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக வளவர வைக்கலாம் ஒன்று இன்னொன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணில் அந்த எண்களை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் வெற்றியை கொண்டு வரலாம் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மொய் வைப்பாங்க நூற்றி ஒரு ரூபா இரநூத்தி ஒரு ரூபா ஐநூற்றி ஒரு ரூபாய் ஏயா மொய்யில் ஒரு ரூபா சேர்க்குற ஐநூறுபாய் வையன் நூறுரூவாய் வையன் யாதுன்னா நூற்றி ஒன்று அப்போ நூற்றி ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னாலே இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியம் என்பது ரகசியம் கோஷம் இது இறைவனுடைய விளையாட்டு அங்கே அங்கே தான் திருநடனம் புரியக்கூடிய அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு எண்ணுக்கு இடையில் சைபர் வந்தால் அந்த சைபர் இருக்கக்கூடிய வந்து இறைவனுடைய அரலாற்றல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அந்த ஒன்றுக்கும் அடுத்த ஒரு எண்களுக்கும் இடையில் சைபர் வருவதெல்லாம் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய எண்களாக அமையும் இப்போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நூற்றி எட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே அது என்ன ஸ்பீடாக போகும் நூற்றி எட்டு வேறு நம்பர் இல்லை நூறு இப்ப பாருங்க ஹண்ட்ரட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹண்ட்ரட் ஒவ்வொரு எண்களை குறித்து வச்சுருப்பாங்க ஆனால் வளரக்கூடிய எண்கள் அப்படின்னாக்கா அடுத்த ப்ளஸ் ஒன்று வைக்கணும் நூற்றி ஒன்று அப்படின்னு வைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய வந்து தொடர்ச்சியாக நம்ம கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு எண் தான் அந்த நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்று சொல்லக்கூடியது அந்த பூஜ்ஜியம் அந்த மாதிரி எண்களினுடைய தொடர்ச்சி என்று பெயர் முற்று பெறுவதெல்லாம் லாஸ்ட்டில் ஜீரோ வந்தால் முற்றுப்பெற்று அதுக்கு மேலே போகாது அதனால் கடைசியில் பூஜ்ஜியம்னு முடிக்கக்கூடிய எண்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் நிறைய எண்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஜீரோ ஜீரோன்னு முடியும் அப்படி ஜீரோ ஜீரோ முடிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு காலகட்டத்தில் பின்னடைவை சந்திப்பாங்க அந்த மாதிரி எண்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது சரிங்களா அதனால் வந்து எப்பயுமே வந்து அடுத்து ஒரு எண் சேர்த்து தான் நீங்கள் எப்போயுமே வைக்கணும் அந்த மாதிரி இப்போ பேங்கில் நீங்கள் பணம் போட போனா நூற்றி ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா சேர்த்து தான் வைக்கணும் ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்று சேர்த்து வைக்கணும் இது ஒன்று என்னென்னா வந்து சோடச எண் பேர் சோடஸ் எண்ணா நூற்றி ஆறு பதினாறு நூற்றி ஆறு ஆயிரத்திறோ சோடஸ் எண் பதினாறு ஐஸ்வர்யங்கள் அப்போ அஸ்தாக்கு அஸ் அஷ்ட அஷ்ட இப்போ அஷ்டம்னா எட்டு அஷ்ட அஷ்ட ஐஸ்வர்யம்னா எட்டு எட்டும் பதினாறு இந்த பதினாறு ஐஸ்வர்யுக்கு குடிக்கக்கூடியது சோடச சொல்வார்கள் இந்த சோடசென் வந்து பதினாறு ஒன் ஜீரோ ஆறு இதெல்லாம் பதினாறு எண்கள் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துன்மை உண்டு இதில் இதில் வந்து லாஸ்ட்டு கடைசி முடியக்கூடிய எண்கள் ஒன்றாக அமர்ந்தால் ஒன்றாக அமைந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு அடுத்து நீங்கள் எந்த எண்ணை போட்டாலும் அது வந்து தான் மாறும் ஒன்றுக்கடுத்து ரெண்டை போட்டாலும் டெவலப் பண்ணுதான் ஒன்றுக்கடுத்து ஜீரோ போட்டால் அதுக்கும் வேல்யூ கூட தான் அப்போ ஒன்று என்பது பரம்பொருள் அந்த பரம்பொருளுக்கு அடுத்து எது வந்தாலும் வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும் சரிங்களா அந்த அதாவது இது வந்து ஏக அதாவது ஏகமாய் அனைத்துமாய் இருக்கக்கூடிய ஆதி அம்பலத்தில் இருக்கும் அண்ட சராசரங்களை இருக்கும் ஆட் ஆட்டுவிக்கக்கூடிய இறைவன் பூஜ்யத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒன்றே பலவாயும் பலவே ஒன்றாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அந்த ஒன்று என்பது அடுத்து அதுதான் ஏகத்தினுடைய தேரி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு ஒன்றுக்கு அடுத்து இரண்டு வரும் பொழுது சிவம் சிவத்தோட சக்தி இணைவது சிவசக்தி சொருவம் அதுதான் தோடு உடைய செவியன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொன்னார் எப்போ இயங்கும் அந்த ஒன்றாம் எண் ஒன்றாம் எண் அடுத்து ஒரு ஒன்றை சேர்க்கும் பொழுது அதுக்கு சக்தி இணைந்து விடுகிறது சக்தி ஒன்று இரண்டாக மாறும் பொழுது அது செயலுக்கு வந்து விடுகிறது செயலுக்கு வரும் பொழுது இயக்கத்துக்கு வந்துவிடுது அப்போ ஒன்று எப்பொழுது தன்னை வெளிப்படுத்தினா ஒன்று இரண்டாக மாறும் பொழுது அந்த ஒன்று மாறும் மாறும்பொழுது அதுக்கு அடுத்த எண் தான் ரெண்டு அதாவது சந்திர கலைன்னு சொல்லுவாங்க ஒன்றாம் எண்டு சூரியன் ரெண்டாவது எண் சந்திரன் சந்திரனுடைய இணையும் பொழுது அது வந்து வெற்றியை தரும் அப்போ ஒன்று இரண்டாக பொழுது அடுத்த ஒரு சக்தி எனர்ஜியால் வெளிப்படுது அதே எண் மூன்றாக பொழுது ஒன்று ரெண்டு மூணு இதுதான் வந்துங்க நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் இந்த மூணு தேரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இதுதான் வந்து நம்ம விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா அணுவுடைய மூலக்கூறு வந்து இந்த மூணு மூணு பிம்மம் சொல்லுவாங்க சரிங்களா இது தான் இது தான் மூணு மூணு தேரிங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற மூணு தேரி தான் முத்தொழில் ஐந்தொழிலுங்கிறது வேறு இந்த மூணு தான் டைரக்ஷன் இந்த மூன்று எண் ஒன்று ரெண்டாகும் பொழுது அதனுடைய பலன் வேறு அந்த ரெண்டு மூன்றாக மாறும்போது அதனுடைய இயக்க நிலை வேறு அந்த மூன்றாக வரும் பொழுது அதை இப்போ முக்காலின்னு சொல்லுவான் நம்ம விளக்கேற்றுறதுக்கு நாலு கால் வச்சு நாலு தீபம் ஏற்றுறோம் வீட்டில் வீட்டில் வந்து தீப ஏற்றக்கூடிய அந்த பழகை முக்காலி மாங்க முக்காலியில் உட்காருமாங்க நம்ம ஊரில் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் முக்காலியில் வச்சு செய்வாங்க பெண்களுக்கு முக்காலியில் வச்சு செய்வாங்க முக்காலி வச்சு ஏன் அந்த மூணு காலி நாலு காலி வைக்கக்கூடாதா முக்காலி என்பது மங்களத்தின் சின்னம் அப்போ மூன்று தேரி பிரபஞ்ச ஆற்றல் அதுதான் முக்காலின்னு சொல்லக்கூடியது அந்த அது மாதிரி இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து மங்களத்தின் சின்னம் அதுதான் குருவுடைய எண்ணாக வருகிறது அது ஐஸ்வர்யத்தை தரும் மங்களத்தை தரும் அந்த மூன்றாம் எண் சரிங்களா அடுத்த எண் வந்து நாலு இந்த நாலாம் எண் அப்படிங்கிறது நாலு கால்னு சொல்லுவாங்க இந்த நாலாம் எண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மூன்று கால் முக்காலியோடு இன்னொரு கால் இணைவுதான் நாலாவது கால் இந்த நாலாவது கால் தான் அசுர கால் என்று சொல்வாங்க ஒரு கால் உடைஞ்சிச்சின்னா கீழே விழ தான் இந்த நாலு காலும் சரியாக இருக்கணும் இந்த நாலு கால் அந்த நாற்கால் அடிப்பாங்க நாற்கால் ராசி என்று சொல்வார்கள் இந்த நாலாம் எண் அப்படின்ற வரும்பொழுது இந்த நாலாம் எண்ணுக்குரிய தேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு என்பது நான்கு திசைகளை குறிக்கும் நான்கு புறத்தை கொடுக்கும் நான்கு யுகத்தை குறிக்கும் அப்போது இந்த நான்கு என்றக்கூடிய எண்கள் வந்து எப்பொழுதுமே என்னென்னு கேட்டிங்கன்னா யாரோட இணைகிறாங்களோ அதில் வந்து யார் அமருகிறார்களோ அவர்களை பொறுத்து தன்னுடைய இயக்கத்தை வெளிப்படுத்துங்க இந்த நாலாம் எண்ணை வச்சுருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணி விட்ருவோம் இந்த நாலாம் எண்ணு மட்டும் அந்த நாலாம் எண்ணை பொழுது கவனமாக கையாள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் எண்ணை நீங்கள் வந்து கையாளும் கையாளும்போது ஐந்தாம் மண் கூட்டு அது கூட்டுத்தொகை ஐந்தாக இருந்தாலும் சரி என்ன ஐந்தாக இருந்தாலும் செய்யலாம் பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் எண்ணில் நீங்கள் வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது நடுநிலையான என்று சொல்வார்கள் இந்த நடுநிலையான என்பது இங்கிட்டும் சேரும் அங்கிட்டும் சேரும் எந்த பக்கமும் சேர்ந்து தன்னுடைய இயக்கத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் யார் கெட்டதோடு சேர்ந்தால் கெட்டவர்களை மிக நல்லதை கொடுக்கக்கூடிய எண்ணெய் இந்த ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் எண் புதனின் ஆதிக்கத்தில் வருகிறது இந்த ஐந்தாம் எண்ணை நாம் வந்து க கையாளும் பொழுது இந்த ஐந்து வந்து நடுநிலை அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவின்ற மாதிரி எது எப்படி இருந்தாலும் சரி அதோடு இணைஞ்சி பயணிக்கும் அதனால தான் மேக்ஸிமம் ஐந்தாம் மணியை தேர்ந்த ஐந்தாம் மணியை தேர்ந்தெடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வம்பு வளர்க்குற நமக்கு எதுக்குப்பா வம்பு நிறைய வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன நம்ம மேலே பாயாமல் இருந்தால் சரின்ற எண்களை என்ன ஐந்தாம் மண்ணை குடிவுகள் ஆனால் இந்த ஐந்தாம் எண் வசிய சூத்திரத்துக்குள்ள எண் வெகுஜன மக்களே இருக்கக்கூடிய எண் அந்த மாதிரி இந்த எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய தொலைபேசி எண்ணில் வைத்து கொண்டிருந்தனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு விஷயம் வெற்றியாக அமை சரிங்களா ஆறாவது எண் வந்து பற்றி பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய எண்ணாக வருது சுக்கரமாக என்னக்கூடிய சஸ்தகம் என்று சொல்லக்கூடியது இந்த வக்கீல் வழக்கறிஞரெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ஆறாம் எண்ணை தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறாம் எண் அதாவது இந்த வாக்குவாதத்துக்கு பண்ணக்கூடியது ஆறாம் சுக்கரனுடைய எண்ணு தான் ஆனால் அதனுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய எண்ணும் இந்த சுக்கரனுடைய எண்ணு தான் இந்த ஆறாம் எண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்னா சண்முகம்னு சொல்லக்கூடிய முருகனுடைய ஆறு முகத்தை சொல்லக்கூடியன்னு சொல்லுவாங்க ஆறு கால்னு சொல்லக்கூடியாங்க ஆறு வந்து அசுர குணத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா மூணு என்பது தேவகுணம் ஆறு என்பது அசுர குணம் இந்த அசுரருடைய சக்தியை கொடுக்கக்கூடிய அதனால் பூலோக வாழ்க்கைக்கு அசுரனுடைய பலம் நமக்கு ரொம்ப தேவை செல்வம் செல்வாக்கு பணம் புகழ் கீர்த்தி வேணும்னா இது வேணும் அதனால் அந்த ஆறாம் எண்களை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த ஆறாம் எண்ணில் முக்கியமாக கல்வினா ஒன் ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு சைவர் போட்டு ஆறு வரக்கூடிய எண்ணை வச்சு பாருங்களேன் அதில் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி வேணால் நீங்கள் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து செல்வம் வரக்கூடிய எண்கள் இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாம் எண் ஏழாம் மென் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது அறிவை கொடுக்கக்கூடியது ஆற்றலை கொடுக்கக்கூடியது தேடுதலை கொடுக்கக்கூடியது ஆராய்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்கள் அதாவது இந்த துப்பறி முன்ன ஃபீல்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஏழாம் மீன் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டெலாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ஏழாம் மீன் வந்து ரொம்ப ஒரு ரகசியத்தெலாம் கொடுக்கக்கூடிய எண்ணெய் அதனால் இந்த எண்களை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் இந்த எண்களில் உங்களுடைய தொலைபேசி தொலைபேசி எண்களை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்களை வந்துடுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய கொடுக்கக்கூடியது வந்து ஏழாம் எண் இந்த ஏழாம் எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நல்லபடும் இன்னொன்று குபேரனுடைய எண்ணு ஏழுமாங்க ட்ரிபிள் செவன் வந்து குபேரனுடைய எண்ணு ஜீரோ ட்ரிபிள் செவன் குபேரனுடைய எண்ணு இதெல்லாம் வந்து எண்களுக்குரிய பவர் அதை நீங்கள் அமைத்து கொண்டாலும் செல்வம் செல்வாக்கு வரும் எட்டாம் எண் என்பது வாகனத்துக்குரிய எண் இந்த வாகனம் வச்சுருக்க எல்லாமே எட்டலாமல் எட்டு எட்டாம்னு வாகனத்தை எல்லோரும் வாங்கவே மாட்டாங்க ஐயோ எட்டாவது ஆகவே ஆகாது எட்டு அது கிடையவே கிடையாதுங்க எட்டாம் எண்ணு வந்து தான் வாகனத்துக்குரியவரே எட்டாம் எண்ணுக்குரியவர் தான் அதனால் வந்து எட்டு என்பது இப்போ தான் சொன்ன ஆகமத்தை எட்டெட்டாக பிரிக்கணும்னு சொல்லி அந்த எட்டாம் என்பது உங்களுக்கு வந்து அளவுகள் மெசர்மெண்ட் சரியாக இருக்கணும் தப்பாக போச்சுன்னா வேண்டியதே இந்த எட்டாம் மண் யார் யாரா அந்த நீதிமான்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் சரியாக இருக்கிறவங்களாம் எட்டாம் மண்ணில் நீங்கள் வச்சு பாருங்களேன் உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் இப்போ வந்து ஒரு ஆளுமையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இப்போ அலுவலகம் என்ன வச்சுக்கோங்க அந்த அலுவலகம் என்ன ஆஃபீஸர் கமாண்டிங் எம்டி மேனேஜர் சேர்மன் இருக்காங்கள்ல இவங்களுடைய எண்ணு வந்து எட்டில் அமைச்சிட்டீங்கன்னு வைங்க உங்களுடைய ஆளுமே கரெக்டாக போயிச்சார் எல்லாம் கமாண்டி கரெக்டாக இருக்கும் அவன் வேலை அவள் கரெக்டாக பார்ப்பாங்க ஒரு பிசு கூட தப்பாது அந்த மாதிரி எட்டாம் எண்களை நீங்கள் வந்து வச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா ஒன்பதாம் எண் என்பது பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான எண்ணு இந்த பஞ்சாயத்து வழக்கு அது இதுன்னு இந்த மாதிரி நிறைய சிக்கலாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒன்பதாம் எண்ணை வச்சுக்கோங்க அதுதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ தான் பயம் வரும் யார்கிட்ட வர மாதிரி விலகி போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து சிக்கலான இடங்கள் இடர்கள் இடர் உள்ள இடங்கள் சங்கடமான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நீங்கள் வந்து ஆளுமைக்கு வரணும் அப்படின்னா ஒன்பதாம் எண்ணில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் மீனில் அமைத்து கொண்டிருக்கலாம் ஏதாவது எப்போ தொலைபேசி எண்ணங்கள் தொடர்புகள்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு போட்டோன்னா ஒய்யாவும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கேன் பெரிய தலைவலி ஆகிரும் இதுக்கு ஒன்பதாம் மீன்களில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடியது சரியாக வரும் தவறானதெல்லாம் வராது தேவையில்லாதலாம் ஃபோன் போட்டுலாம் கேட்க மாட்டேன் ஒருத்தர் ஃபோன் போட்டு எண்கள் இருப்பது ஒரு ஒரு ஃபோன் தான் செலவு உங்களோட தூ உரம் விட மாட்டாங்க விட மாட்டாங்க அந்தளவுக்கு நெகட்டிவெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒம்பதாம் எண்ணில் ஏதாவது ஒன்று அமைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நலம் கிடைக்கும் ஆனால் எண்களை வந்து எந்தெந்த எண்களை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி மொபைல் எண்களையும் தொலைபேசி எண்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறா நல்லாயிருக்கும் மாதிரி உங்கள் நடக்கக்கூடிய எண்களை வந்து பேருக்கு அது ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நிறுவனங்களுக்கு அது ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் கம்பெனிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எண் எண்களை அதாவது எண்ணங்கள் போல் எண்கள் எண்கள் போல் எண்ணங்கள் ரெண்டு ஒன்றோட ஒன்று இணைந்து பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறும் வளம் பெறும் நலம் பெறும் வாழ்க வளம்புடன் நன்றி